வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தயிர் சாதம், ரசம் சாதம், ஃப்ரை ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக, வெங்காயம் தக்காளி எதுவும் யூஸ் பண்ணாத ரொம்ப ஸ்பைஸியாக எப்படி உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப குயிக்காக செய்யலாங்க, பேச்சுலர் கூட சீக்கிரம் செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப குயிக்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறாங்க. பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் ஆட் பண்ண பிறகு எண்ணெயை நல்லா காய விடுங்க. காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிங்க. கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிய விடுங்க. அது கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், பெரும் சோம்புன்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி நல்லா அதை வதக்குங்க. இப்போ வந்து அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிங்க. நான் 300 கிராம் எடை இருக்கிற உருளைக்கிழங்கை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு தோலோடு தாங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக செஞ்சிங்கன்னா பிள்ளைங்களும் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதக்கணுங்க. அதில் ஒரு ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அதை நல்லா வதக்கிக்கிங்க. உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி அதோடய நிறம் லைட்டாக மாறுதுங்க. அதை நீங்கள் வறுவல் செய்கிறப்ப நீங்கள் அதை பார்க்கலாம், நல்லா தெரியும் கிளியராக பாருங்கள். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம தேவையான மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்திற்காக தனி மிளகாய்த்தூளுங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், சுவைக்கேற்ப உப்பு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. கல்லுப்பு ஆட் பண்ணால் கரையாது, ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் உருளைக்கிழங்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, சேர்க்காம தாங்க வறுக்கணும். இப்போ மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதை வந்து மிதமான தீயில் வச்சு ஒரு 4 நிமிஷம் நல்லா உருளைக்கிழங்கு வேக வைங்க. ரொம்ப மாவு மாதிரி வேகக்கூடாதுங்க. ஒரு 80% குக் ஆனால் ஓகேயாக இருக்குங்க. இப்போ நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து தயாராகிடுச்சுங்க. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.